கோடையில் முகப்பரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணுமா? இதோ சில டிப்ஸ்கள். கோடைக்காலம் வந்தாலே நிறைய பேர் சந்திக்கும் ஒருவித சரும பிரச்சனை தான் முகப்பரு. பருவ காலங்களிலேயே கோடையில்தான் ஒருவர் முகப்பரு பிரச்சனையால் அதிகம் பாதிக்கப்படுவார்கள். இதற்கு காரணம் அதிகப்படியான வெப்பம், அதிக அளவு வியர்வையால் எப்போதும் சருமம் எண்ணெய் பசையுடன் பிசுபிசுப்பாக இருப்பது, தூசி போன்றவை தான் முக்கிய காரணங்களாக உள்ளன. கோடை காலத்தில் சந்திக்கும் முகப்பரு பிரச்சனையை தவிர்க்க வேண்டுமானால் ஒரு சில பழங்களை தவறாது மேற்கொள்ள வேண்டும். கோடை காலத்தில் சருமம் பிசுபிசுப்பாக இருப்பதால் இந்த பிசுபிசுப்பை போக்க ஒரு நாளைக்கு 1-2 முறை மைல்டு கிளின்சர் பயன்படுத்தி முகத்தை கழுவ வேண்டும். இப்படி செய்யும் போது சருமத்தில் உள்ள அதிகப்படியான எண்ணெய் பசை மற்றும் அழுக்குகள் வெளியேற்றப்பட்டு முகப்பருக்கள் வருவது தடுக்கப்படும். முகத்தில் பருக்கள் வந்தால் அதை கிள்ளுவதை தவிர்க்க வேண்டும். ஒருவேளை அப்படி கிள்ளினால் அந்த முகப்பரு காயமாக மாறி முகத்தில் அசிங்கமான கருமையான தழும்புகளை விட்டு செல்வதோடு முகத்தில் பரவ தொடங்கும். கோடையில் எண்ணெயில் பொரித்த உணவுகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். ஏனெனில் இந்த உணவுகளில் கொழுப்புகள் அதிகம் இருப்பதால் அவை உடலில் கொலஸ்ட்ரால் அளவை அதிகரித்து பருக்களை அதிகம் வர தூண்டும். பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்க்க வேண்டும், ஏனெனில் இந்த உணவுகளில் கொழுப்புகள் மற்றும் டிரான்ஸ் கொழுப்புகள் அதிகம் இருக்கும். இது சருமத்தில் எண்ணெய் உற்பத்தியை அதிகரித்து பருக்களை வர தூண்டும். நார்ச்சத்து உடலில் இருந்து நச்சுக்களை வெளியேற்றுவதில் முக்கிய பங்கை வகிக்கிறது. எனவே நார்ச்சத்து அதிகம் உள்ள செரில்கள், நார்ச்சத்துள்ள ப்ளூபெர்ரி, கிரேப் ஃப்ரூட் போன்ற பழங்களை உண்பதன் மூலம் உடலில் இருந்து நச்சுக்கள் வெளியேற்றப்பட்டு சருமம் சுத்தமாக இருக்கும். கோடையில் பருக்கள் அதிகம் வரக்கூடாதெனில் வைட்டமின் ஏ அதிகம் நிறைந்த உணவுகளான கேரட், பப்பாளி, பசலைக்கீரை மற்றும் தக்காளி ஜூஸ் போன்றவற்றை அதிகம் உட்கொள்ள வேண்டும். முகத்தில் பருக்கள் இருந்தால் ஃபவுண்டேஷன் பயன்படுத்துவதை 1 வாரத்திற்கு நிறுத்துங்கள். இது முகப்பருக்களை போக்குவதோடு பருக்களில் ஏற்படும் அரிப்புகளை தடுக்கும். முகப்பரு அதிகம் வருபவர்கள் முகத்தில் மேக்கப் அதிகம் போடுவதை தவிர்க்க வேண்டும். இல்லாவிட்டால் அது சருமத்தில் பருக்கள் இன்னும் அதிகமாக வர தூண்டும். ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.